வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. நிறைய பேர் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் சொல்லுங்கக்கா சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், மணி சேவிங் ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணுற பணத்தை நம்ம வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணப்போ அதிகமான ரிட்டர்ன்ஸும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்க ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப உங்களுக்கு அதிகமான ரிட்டர்னும் கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 10 லட்சரூபா எப்படி சேமிக்கலாம், அதாவது 30,000 ரூபா சம்பளத்தில் 10 லட்சரூபா எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சேவிங்ஸ் அப்படிங்கிறத நான் பண்ணணும், நான் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து செலவு பண்ணுவாங்க, எதுக்காக சேமிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அதில் வந்து சேமிக்க முடியாது. பட் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க குறைவான சம்பளம் வாங்கினாலும் நம்மளால் ஈஸியாக அதிகமான பணத்தை சேமிக்க முடியும். ஸோ அதுக்கான நிறைய டிப்ஸ் தான் நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம 10 லட்சரூபா எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சேவிங் பிளான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் மணி ரிலேட்டடான மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மணி சேவிங் பிளான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மணி சேவிங் பிளான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். அதாவது தினசம்பளம், வார சம்பளம், மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தடை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி சேவ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கான கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து 10 லட்சரூபா சேமிக்கணும் அப்படிங்கிறத கோலாக வச்சுருக்கேன். அதாவது உங்களோட மாத வருமானம் 30,000 ரூபாவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் ரொம்ப ஈஸியாக 10 லட்சரூபாவை நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த 10 லட்சரூபாவை நம்ம எவ்வளோ நாளில் சேமிக்கலாம் அப்படிங்கிற கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம வருமானத்துக்குள்ளே தான் நம்மளோட செலவுகளை பார்க்கணும் அண்ட் நம்மளோட சேமிப்பையும் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சரூபா சேமிக்கணும் 10 வருஷத்தில் அப்படிங்கிற கோலை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட செலவுகளும் அதிகமாகுது, ஆனாலும் நம்ம சேமிப்பையும் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளோட எதிர்காலத்துக்கு நல்லது. ஸோ அதனால் 10 வருஷத்தில் 10 லட்சரூபா எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களோட மாத வருமானம் 30,000 ரூபாய் இருந்தாலும் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களோட வருமானத்தை நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கணும். அதாவது 50:30:20 இது வந்து பார்த்தீங்கன்னா 50% உங்களோட நீடுக்காக, எசென்ஷியலாக நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு பண்ணணும். அண்ட் 30% வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆசைகள், மற்ற தேவைகளுக்காக நம்ம வந்து செலவு பண்ணணும். அண்ட் மீதி 20% வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேவிங்ஸாக இருக்கணும். ஸோ உங்களோட சம்பளத்தை நீங்கள் இப்படி பிரிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து சேமிக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு சேமிக்கணும், நம்ம லைஃப்பில் வந்து நம்மளோட கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும். அப்போ நம்ம குறைவான சம்பளம் வாங்கினாலும் ஈஸியாக நம்மள வந்து அதுலேருந்து பணத்தை எடுத்து வைக்க முடியும். ஸோ நீங்கள் 30,000 ரூபா ஒருத்தராக சம்பாதிச்சாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஏர்ன் பண்ணாலும் மினிமம் இந்த 20% சேவிங்ஸை வந்து எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்காக நம்ம ப்ராப்பரான பட்ஜெட் போடணும். பிகாஸ் நம்ம மாத செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான பட்ஜெட் போட்டு அந்த பிளானிங் படி நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா சேவிங்ஸை ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். அண்ட் நம்ம இந்த மாதிரி சேமிக்கிற பணத்தை நம்ம வீட்லேயோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பணம் வந்து வளராது, பெருசாக நமக்கு அதுலேருந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது வட்டியும் வந்து கிடைக்காது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவும் நம்ம மந்த்லி சேவிங், மாதம் மாதம் நம்ம அந்த பணத்தை சேவ் பண்ணுறப்ப பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து நமக்கு மாதம் மாதம் சேமிக்கலாம் அண்ட் அதில் நமக்கு நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும், ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் அது இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம பணம் வளரணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அதை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தெரியாமல் போடுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் இருக்குது. ஸோ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் அட் சேம் டைம் நமக்கு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸும் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து முன்னாடி சொன்னேன்,
30,000 ரூபா சம்பளத்தில் நம்ம வந்து 10 லட்சரூபா சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 30,000 ரூபா சம்பளத்தை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்றதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 50-30-20 ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா 50 எசென்ஷியல் அண்ட் நமக்கு 30 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாண்ட்டுக்காக செலவு பண்ணுறது. ஸோ மொத்தமாக 80% வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்காக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 30,000 ரூபாவில் 80% வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபா அண்ட் பேலன்ஸ் 20% வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேவிங்ஸாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ 20% அப்படிங்கிறப்ப இந்த 30,000 ரூபாவில் 6,000 ரூபா வந்து நம்ம சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கணும். அண்ட் இந்த 24,000 ரூபாவில் தான் உங்களோட எல்லா தேவைகளையும், அதாவது வாடகையாக இருக்கட்டும், மாதம் மளிகை சாமான், டெய்லி ஆகிற காய்கறி செலவு, மற்ற எல்லா செலவையும் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கான பட்ஜெட்டை நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சருக்காக நம்ம சேமிக்க முடியும். ஸோ அந்த 6,000 ரூபாவை நம்ம சேவ் பண்ணணும். ஸோ மாதம் நீங்கள் 6,000 ரூபா எடுத்து வைக்கணும். நான் முன்னாடி சொன்னால் எல்லா, அதாவது டெய்லியும் வீக்லி ஆர் மந்த்லி சேலரி வாங்குறவங்க கூட சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மந்த்லி நீங்கள் 30,000 வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 6,000 ருபீஸை உங்களோட சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் செலவு பண்ணுங்கள். ஸோ அது வந்து மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு மாதத்தில் 6,000 ரூபா எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காசை எடுத்து தனியாக உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து மற்ற செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுக்க முடியும். அண்ட் அதுலேருந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் அதில் வந்து ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாதம் மாதம் நமக்கு வந்து ஆர்டிக்கு வந்து கட்டிட முடியும். அண்ட் இதே வார சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக இந்த மாதிரி 6,000 ரூபா எடுத்து வைக்க முடியல, வாரம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 1,500 ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா கூட போதும், 4 வாரத்தில் பார்த்திங்கன்னா 6,000 ரூபா நம்ம வந்து சேமிச்சிடலாம். ஸோ வார சம்பளம் வாங்குறவங்க ஒரு வாரத்துக்கு 1,500 ரூபான்னு 4 வாரம் எடுத்து வைங்க. இதே டெய்லி சம்பளம் வாங்குறவங்க வந்து இந்த 6,000 ரூபா எப்படி எடுத்து வைக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபான்னு நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் அதை வாங்கிட்டு வர சம்பளத்தில் 200 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா 30 நாளில் நம்ம வந்து 6,000 ரூபா சேமிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி சம்பளம் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணத்தை எடுத்து வைக்கலாம். மொத்தத்தில் நம்ம ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபா வந்து சேமிக்கணும். அண்ட் அந்த 6,000 ரூபாவை வந்து இப்போ நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு அதுக்கான வட்டியும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் டேர்ம், நான் வந்து 5 வருஷம் அல்லது 10 வருஷம் நம்மளோட கோல் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ரெக்கரிங் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க 5-10 இயர்ஸ்க்கு. போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 இயர்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 6.2% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான கால்குலேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் அதாவது அதிகமான வட்டி நமக்கு இப்போ வந்து கிடைக்கிது பேங்க்கில். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் இருக்கிறப்ப நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ டெபிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு பேங்க்கில் இருக்குது. ஸோ பேங்க்கில் நமக்கு கூடுதல் வட்டியும் இப்போ கிடைக்கிறதுனால பேங்க்கில் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணி மாதம் 6,000 ரூபா போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக நீங்கள் 6,000 ரூபா போடணும். நம்ம வந்து மாற்றி அமௌண்ட் போட முடியாது. ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கிறப்ப என்ன அமௌண்ட்ல போடுறோமோ அதே அமௌண்ட் தான் அந்த 10 இயர் ஃபுல்லாக போடணும். ஸோ மந்த்லி 6,000 ருபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க. 5 வருஷம் மினிமம் டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட கோலை பொறுத்து, நான் வந்து இதில் 10 லட்சரூபா வந்து 10 இயர்ஸில் சேமிக்கணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சா கூட சேமிக்கலாம். ஸோ 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 6,000 ரூபான்னு கட்டினீங்கன்னா 5 வருஷத்தில் 3,60,000 ரூபா கட்டியிருப்பீங்க. அண்ட் அதுக்கான வட்டி மட்டும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 65,947 ரூபா கிடைக்கும். ஸோ 5 வருஷத்தில் உங்களால் 4,25,947 ரூபா வந்து சேமிக்க முடியும். இது வந்து 5 வருஷத்துக்கு மாதம் 6,000 ரூபான்னு நம்ம கட்டிருப்பேன். இதுவே 10 வருஷம் நம்ம அதே மாதிரி சேமித்தோம் அப்படின்னா அதே 6,000 ரூபா மாதம் நம்ம கட்டிகிட்டே வந்தோம்னா 10 வருஷத்தில் நம்ம கட்டுற தொகை வந்து பார்த்திங்கன்னா 720,000 ரூபாவாக இருக்கும். அண்ட் அதுக்கு கிடைக்கிற வட்டி அதே 6.5% வட்டினா கூட நமக்கு 2,93,928 ரூபா வந்து வட்டி மட்டும் கிடைக்கும். 5 வருஷத்தை விட 10 வருஷத்தில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். குவார்ட்டர்லி காம்பவுண்டிங், 3 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு வட்டி வந்து சேர்ந்து அந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப லாங் டேர்மாக நம்ம போடுறப்ப பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி கிடைக்கும். நம்ம கட்டுற பணம் அதே 6,000 ரூபா தான் மாதம் கட்டிகிட்ருப்போம், பட் 10 வருஷன்றப்ப வட்டி மட்டும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ 10 வருஷத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10,13,928 ரூபா வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ 6,000 ரூபா நீங்கள் சேமிச்சிங்கன்னா 10 வருஷத்தில் 10 லட்சரூபாய்க்கு மேலே ஈஸியாக சேமிக்க முடியும். இவ்வளோ நாள் நம்ம சேமிக்கல அப்படின்னு வருத்தப்படாமல் இனிமேலாவது உங்களோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும்.
இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.